நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு சார். கொள்ளடிக்க வந்த நாலு பேர் உடம்புலயும் பாம் கட்டி இருக்காங்க சார். அசம்பாவிதம் எது நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கோரிக்கையை நிறைவேற்றி ஆகணும் சார். ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க சார். நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி சிஎம் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஐயா, 20 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுறானுங்க, பாம்பெல்லாம் வச்சுக்கிட்டு பயமுறுத்துறானுங்க. நம்ம ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸை வச்சு அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணோம். ஆரோ கோளாறு ஆ ஒன்று ஆயுத தூக்காதீங்க, ஆபத்து உங்களுக்கு இல்லை அரசுக்கு தான். முதல்ல அவங்க என்ன கேட்குறாலும் கொடுத்து தொலைப்போம், பின்னால் பிடிச்சிக்கோ. சரிங்க ஐயா, அப்படியே செஞ்சிடறேன். வச்சா பணம் வந்துடும்ல. சூப்பர்ரா, இப்போ தான் இன்வால்மெண்ட்டுக்கே வர. இல்லை, லேட் ஆகிடுச்சுன்னா சாப்பாடு ஆர்டர் பண்ணலான்னா. ஹலோ சொல்லுங்க தலப்பா கட்டி பிரியாணி கிடைக்குங்களா? பிரியாணி சூடாக்குதுங்களா? ஒரு 30 பார்சல் கட்டணும் வந்துருங்க. அப்புறம் ஜீரணாவத்துக்கு கொஞ்சம் ரசம் சோறும் ஆனியனும் கட்டணும் வந்துருங்க. ஓ, ஒரு உலகமே மண்டு போய் கிடக்குது. இந்துஸ்தான் பேங்கியா? 30 பார்சல் கட்டின சீக்கிரம் ஓடியா? நீங்க யார் சார் பேசுறீங்க? யோ, ஏசி சண்முகம் பேசுறியா? சீக்கிரம் வாயா. எக்ஸா ரைத்தா ரைத்தா அவங்க கட் பண்ணிட்டா. ஒரு ஆள் மட்டும் காசுல ரைத்தா. வந்துடும்பா. ஏய் இரு என்னடா, 20 பேர் தான் இருக்கும். 30 எதுக்கு ஆர்டர் பண்ண? 10 எனக்குப்பா. அதெல்லாம் முடியாது, மூணு எனக்கு, ஏழு உனக்கு. உனக்கு மூணு எனக்கு ஏழு, அதான்டா நானும் சொன்னேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆர்டர் பண்ணது நானு. அதெல்லாம் இருக்கட்டும், பீடா வேணா சொல்லு, திருவான்மையில நான் பயங்கரம் சமா காட்டா இருக்கும். போட்டேன்னு நினச்சிக்கா மச்சான், அவன் மேலே காரி துப்பலானே. ஏய், நாங்க என்ன என்ன விருந்துக்கா வந்துருவீங்க? முதல்ல பிரியாணி வேணும். சார், ஷோ திஸ். இவன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் அவனை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. இவன் ஒரு போலி டாக்டர் சார், பேர் ஜீவா சார். இவன் பேர் வெங்கட். சினிமாவில் பெரிய நடிகன் வாங்குறதுக்காக ஆசைப்பட்டு வந்து வெட்டியாக சுற்றிக்கிட்டு தெரிஞ்சவன். இவனை பற்றி டீட்டெயில்ஸ் தான் சார் இன்னும் தெரில. ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பாருங்க. ஓகே 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 சார். வெளிய பிரியாணி வந்துடுச்சா, போய் வாங்கினா போ. நம்ம பையன் ஆட்டோ பம்ப் கட்ட வருவான், அவன்கிட்ட கொடுத்து போய் வாங்கிட்டு பிரியாணி நமக்குதான் உள்ள அனுப்புங்க. வாடா, என்ன நான் வரணுமா? திமுறை பாத்தீங்களா சார்? வாடா, வர இருங்க சார். சித்திரமா கொரிலா மாதிரி இருக்கா? தர்மாகோல்கே போய் போறீங்க, அதான் உள்ள ஜாலியாக இருக்கானுங்க. ஹலோ சார், வெறும் தர்மாகோல் தான். ஏய், இங்க குடுறா, ரசசோர்ல கண்ணன்ட்டியா? பில்லு சார், சாரு கிட்ட குடு, ஜிஎஸ்டியோட குடு, சாரு கிட்டியா? ஏய், ஓ சாரி சார், காலிலிருந்து வெயில்ல நிக்கிறீங்க. இந்தாங்க ஆள் பார்த்து வச்சுங்க, அந்த வண்டி வருமா காஞ்சிங்க. ஆ, டேய் என்ன, ஒன்று தான் கொடுக்க முடியும், இன்னும் உள்ள எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? விட்றா, வி
எல்லாரும் குரங்கு மோமுடி எடுத்துட்டாங்களே, நீ மட்டும் என்ன மாஸ்க் எடுக்கல? மாஸ்கா சார்? இது மாஸ்க் இல்ல சார், ஒரிஜினல் யா மூஞ்சி சார். கைட்ரா சத்தியமதியா மூஞ்சிதா சார். கைட்ரா சொல்றது கரெக்ட் சார். சொல்லுங்க அண்ணா சார், நகத்தை கட் பண்ணுங்க சார். டேய் டேய் கண்ணுக்குள்ள கை விட்டுக்கணும் சார். உங்களுக்கு பிரியாணி கொடுத்தனே கொஞ்சமா நன்றி சொல்லிருக்கா சார். போய் ரிட்டையர் ஆகும் சார். சார் உங்களை ரிட்டையர் ஆக சொல்றேன் சார். நீ என்ன அவனுக்காக பேசிட்டு இருக்க? போலீஸ் என்ன சுடுவானுங்க இருந்தாலும் மூஞ்சி பிடிச்சி போறாங்கப்பா. ஒன்னைவா உசுரோட இருக்க? இல்லப்பா கவர்ல இருந்து ஒரு பிரியாணி சுட்டானுப்பா. கொள்ளையில போ உனக்கு ஆறு. சரிப்பா ஒரே நாளில் 10 விவசாயிகள் தற்கொலை. திருவள்ளூரில் நிகழ்ந்த சோகம். திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி முருகன் உட்பட 10 பேர் இன்று ஒரே நாளில் நஞ்சருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. யோ 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 என்ன பண்ணிட்டு இருக்க? லூஸ் மாதிரி பண்ணிட்டு
எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்க நேரத்துல வைத்தியம். நான் உயிரோடு காரணமே ஃப்ரெண்டு தான். எனக்கு ஆறுதல் சொல்லி சென்னைக்கு அனுப்பி வச்சுட்டு இன்னைக்கு கிளம்பு வேலை செத்துட்டான். நான் உயிரோடு இருக்க கூடாது. ஏப்பா பட்டாங்க சாவுன்னு சாவுன்னு. நீ செத்தெல்லாம் சரியாயிடுமா? இப்படிதான் ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துக்கிருந்தேன். ஒரு விவசாயி செத்தான், அந்த பொழப்பை விட்டேன். தற்கொலை பண்ணி சாவது விவசாயிகளுக்கு ஃபேஷனாக போச்சா? எங்கள் அப்பா கடன் தொலையெல்லாம் செத்தான், அதான் அவன் புள்ள இப்படி தரதலையாக சுற்றிட்டு இருக்கேன். நீ செத்தான் நாளைக்கு உன் புள்ள இப்படி தான் சுற்றுவான். ஏன் விவசாயம் இல்லைன்னா வேறு வேலை செஞ்சு பிழைக்க முடியாதா? நாயை பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. ஆனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு உலகத்திலேயே சுயநலம் இல்லாமல் ஒருத்தர் இருக்கானா? அது விவசாயம் மட்டும்தான். போராடுறது அப்படி இல்லாம சுயநலமா யோசிச்சு உங்க கூட கொள்ளையடிக்க வந்துட்டேன். என்ன நினைச்சாலும் சிங்கமா இருக்கு. சரி குடியா, உனக்கு என்ன உனக்கு என்னதான் வேணும்? நான் ஒரே ஒரு கோரிக்கை வச்சுக்கலாமா? யோ என்ன நீ அவ்வளவுதானா? யோ என்ன வேணாலும் வந்து கேளியா? அது விட்டு சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு வா. வெளியே இருக்கிறவனுக்கு நம்ம என்ன கேட்குறோமோ கொடுத்துருவானுங்க. நீ கரெக்டாக கோரிக்கை கேளு. ஜீவா நான் சொல்றது கேளு, இதெல்லாம் வேண்டாம். நீ பண்றது பெரிய தப்பு, தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுடு. டேய் அச்சி சா வச்சிரேன் படி. ஏன் முன்னாடியே ஜான்ஸ் திட்டுறீங்களா? டேனா யாரு தெரியுமாடா உங்களுக்கு? ஆக்டர் சரத்பாபு பையன் தானே நீ? எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா எல்லாம் உச்சா போயிடுவானுங்க. ஏய் நானும் அப்பலேருந்து கேட்கணும்னு நினைச்சுன்னு இருந்தேன். அப்படி யாரா உங்க அப்ப? எங்க கம்பெனி எம்டி பையன். ஒரு லோன் விஷயமா சைன் அப்க்கு வந்தோம். அது மட்டும் இல்ல, சென்ட்ரல் மினிஸ்டர் ராமையா பையனும் கூட. ரெண்டு பேருக்கு பையனா நீ? தமிழ்ல தான சொல்றான். சார் வணக்கம் சார். மினிஸ்டர் போறீங்க எப்படி நேரா மட்டும் பாரு. செல்லம் இங்க வா. செல்லம் சார் போங்க சார். அந்த பயம் இருக்கு. என்ன பண்ற ஜீவா? ஜான்சி ஹவ் டேக் கேர். ஏன் செல்ல அது முதல்ல சொல்ல? எங்கடா சொல்ல விட்டீங்க? சொல்லும்போதெல்லாம் வாய் மல்லி வச்சிருந்தா. பாவம். சரி நான் கிளம்புறேன், வா ஜான்சி போலாம். எங்க போற? இனிமேல் தான் வேலையா இருக்குது. ஏ அந்த பாம் ஜாக்கெட் கொடு. இன்னும் எதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒன்று கொடு பாரு. ஜீவா வேண்ட ஜீவா ப்ளீஸ். என்னதான்டா பிளான்? ஏய் இழுத்துன போடா ஜீவா. ஏய் பேரு ஜீவா சொல்றது கேளு. ஜீவா சட்டையில கழுற. ஜான்சி போ சொல்றேன். போ ஜீவா. வேண்ட ஜீவா. ஜீவா பாக்கெட்டில் தான் ரிமோட் இருக்குது. எதாவது ஏடா கடா பண்ண பட்டு நம்மனா பொட்டுன்னு போயிடுவேன். சார் வணக்கம் சார். என்னங்க நம்ம பையங்க ஏதாவது பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. போவா பேசாது. மைக் மைக் வேணும் சார். கொண்டாய ஃபார்மரு நல்லா பார்த்து பெரிய மாட்டா கேளு சரியா? மைக்கை மட்டும் வச்சுட்டு வாங்க போமா. ராமேஸ்வரத்துல நூத்துக்கணக்கான மீனவர்கள் சாவறாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஆனா தாஜ் ஹோட்டல்ல ரெண்டு பேர் செத்தா அத உலகம் பூரா பெரிய நியூஸ் ஆகிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு உயிர் போறது முக்கியமான பிரச்சனை இல்ல, அது முக்கியமான உயிராங்கிறது தான் பிரச்சனை. இப்போ எங்க கிட்டயே ஒரு முக்கியமான உயிர் மாட்டி இருக்கு. சலோ கொஞ்சம் முன்னாடி வா. இவன் சென்ட்ரல் மினிஸ்டர் ராமையாவோட பையன். உங்க அப்பா டிவி பார்த்துட்டு இருப்பாரு. ஹாய் சொல்லு. அப்பா இவன உள்ள போய் அடிச்சானேப்பா. நீங்க அடிச்சிங்கல சார். இவர் நம்ம கோலிகே. இவர் ஏதோ கோரிக்கை இருக்குதா? வா. இவன் என்னடா அப்படி சொல்றான்? எதுக்குடா? நான் இன்னும் பேசவே இல்லையே. எங்க எல்லாரும் மன்னிச்சிருங்க. நாங்கள சாகிறத தவிர வழியே கிடையாது. ஐயோ டேய் நீ பாம்பளா நீ என்னடா பண்ற? சாக துணிஞ்சிட்டோம். என்னடா உங்க பிரச்சனை சொல்லுங்கடா. சார் நாங்க கேட்ட 20 கோடி ரூபாய் பணம் இப்ப எங்களுக்கு வேணாம். டேய் கொஞ்சம் இப்படி வா. டேய் ஃபார்மர் என்ன? அதுக்கு பதிலா தமிழக விவசாயிகளோட கடனை ரத்து பண்ணுங்க. விவசாயிகளை வாழ வைங்க. விவசாயி அழிஞ்சு போயிட்டா விவசாயமே அழிஞ்சு போயிடும். உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். Come on!
நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா மட்டும் காப்பாத்துங்க.